வெல்கம் டு ஜெனித் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம டெய்லியும் இந்து தமிழ் நியூஸ் பேப்பர்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் மார்ச் 28, 2020 நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். பிரிட்டன் பிரதமருக்கு கரோனா வைரஸ் தொற்று அப்படின்னு. உலகம் முழுவதும் கரோனா வைரஸ் வந்து தொற்று வந்து அதிகமாக பரவி வருகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் பிரதமரான போரின் ஜான்சன் அவர்களுக்கும் வந்து கரோனா வைரஸ் வந்து தொற்று ஏற்பட்டதாக இந்த செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. பொருளாதார தேக்க நிலையை போக்கு ரிசர்வ் வங்கி நடவடிக்கை. கடன் தவணை செலுத்த 3 மாதம் அவகாசம். கடனுக்கான வட்டி 75 புள்ளிகள் குறைப்பு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கொரோனா வைரஸ் பாதிப்பு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நடவடிக்கைகள் வந்து இந்தியன் கவர்மெண்டாலையும் தமிழ்நாடு கவர்மெண்டாலையும் நிறைய எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ரிசர்வ் வங்கி பார்த்திங்கன்னா 2 மாதங்களுக்கு 1 முறை நடத்தும் பொருளாதார ஆய்வுக் கூட்டம் April 3 நடைபெறுவதாக இருந்தது. இந்த நிலையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான சூழலை கருத்தில் கொண்டு அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக வட்டி குறைப்பு நடவடிக்கையை ரிசர்வ் வங்கி முன்னதாகவே அறிவித்துள்ளது. எப்பொழுதும் வழக்கத்திற்கு மாறாக முன்னதாக கூடி வந்து வட்டி குறைப்பு நடவடிக்கை வந்து எடுத்துள்ளது. கடந்த 5 ஆண்டு காலத்தில் வந்து ரிசர்வ் வங்கி நிதி கொள்கை கூட்டத்துக்கு முன்பாக வட்டி குறைப்பு நடவடிக்கை எடுக்கப்படுவது இதுவே முதல் முறையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது 2 மாதத்திற்கு 1 முறை ரிசர்வ் வங்கி நிதி கொள்கை குழு கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தில் வந்து வட்டி விகிதம் வந்து குறைப்பு ஏற்றமெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும் ஓகேங்களா. இப்போ அந்த வகையில் இந்த நிலையை சமாளிக்க பொருளாதார தேக்க நிலையை சமாளிக்க வந்து கடன் தவணையை செலுத்த 3 காலம் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. கரோனா வைரஸ் பரவல் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு 200 ஆம்புலன்ஸ்கள், 530 மருத்துவர்கள், 1000 சேவலர்கள் உடனடியாக நியமனம் செய்யப்படும் என்று முதல்வர் பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்றைக்கான நியூஸ் எவ்வளோதான்.